வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவரும் நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். உடலும் மனமும் தளர்வாக இருக்கட்டும். உடல் தளர்வாகவும் மனம் வெறுமையாகவும் ஒரு ஆழ்ந்த அமைதியில் அமர்ந்திருப்போம். உடல் நிமிர்ந்து அமர்ந்துள்ளதா என்பதை மனதால் சற்று சரி செய்து கொள்வோம். ஆழ்ந்த அமைதி அனைவருள்ளும் முழுமையாக நிலவற்ற. மெய்ப்பொருள் வணக்கம். அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்துமாகி. அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆகி. வழுத்தும் ஓரறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து. முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவுமாகும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். சிந்தையடங்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்கப் பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவா சாந்தவாழ் வழித்தோய் என் சந்தோஷ செய்து இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்காப்பு. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அசைவற்று அமர்ந்திருக்கும் பருவுடன் உடல் தளர்வாக அமர்ந்துள்ளது. மனதை வெறுமையாக்கிக் கொள்வோம். மனம் வெறுமையாக என்று சொல்லும்போது மனதில் எண்ணங்கள் ஏதும் இன்றி ஒரு ஆழ்ந்த அமைதி. எண்ணங்கள் எழாமல் இருப்பதற்காக சற்று நேரம் நம்மை சுற்றிலுமிருந்து எழுகின்ற சப்த அலைகளை நமது காதுகளில் வந்து மோதுகிற ஓசைகளை மனதால் கூர்ந்து கவனிப்போம். என்ன சப்தம் கேட்கிறதோ அதை மனம் வெறுமையாக கவனிக்கின்றது. கவனித்தல் என்ற ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் மனதிற்குள்ளாக நிகழட்டும். அந்த சப்தங்களை பற்றிய ஆராய்ச்சி வேண்டாம். வெறுமையாக என்ன சப்தம் கேட்கிறதோ அதை அப்படியே கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம்.
இன்னும் ஒடுங்கி கூர்ந்து கவனிங்க, கூர்ந்து கவனிக்க கவனிக்க நம்மை சுற்றிலும் இருந்து எழுகின்ற மெல்லிய பூச்சிகளின் ரீங்காரங்கள் கூட மனதின் உணர்வுக்குள் எட்டும். ஒடுங்கி கவனிங்க. இன்னும் கூர்ந்து ஒடுங்கி கவனிங்க. மெல்லிய பூச்சிகளின் ரீங்காரங்கள் இயற்கையோடு இயற்கையாய் கலந்து வெளிப்படும் பறவைகளின் குரல் ஓசைகள் எந்த எண்ணமுமின்றி தன்னுள்ளிருந்து வெளிப்படும் அந்த பூச்சிகளின் ரீங்காரங்கள் இயற்கையோடு இயற்கையாய் கலந்து வெளிப்படும் அந்த ஓசைகளோடு மனம் கலந்து நிற்கிறது. வெறுமையான மனம், அப்படியே ஒடுங்கி 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 கவனிங்க. புற சப்த அலைகளில் ஒடுங்கிய மனம் படிப்படியாக மெதுவாக அந்த புற சப்த அலைகளிலிருந்து விடுதலை பெறும். மெதுவாக விடுதலை பெற்ற மனம் அப்படியே அகம் நோக்கி திரும்பட்டோம், அகம் நோக்கி திரும்பட்டோம். அகம் நோக்கி திரும்பிய மனம் நமது உடலிலிருந்து சற்று விலகி நின்று அசைவற்று அமர்ந்திருக்கும் அந்த உடலையே பார்க்கிறது. உடல் முழுவதையும் பாருங்கள். ஒரு கச்சிலை போல் அசைவற்று அமர்ந்திருக்கும் அந்த பருவுடலை பாருங்கள். இன்னும் அந்த உடல் முழுவதும் மனதால் ஊடுருவி பாருங்கள். அசைவற்ற உடல் தவ நிலையில் ஒரு கச்சிலை போல் அமர்ந்துள்ளது. அந்த அசைவற்ற உடலிலே சுவாசம் என்ற மூச்சு மட்டும் ஒரு மெல்லிய அசைவாய் உள்ளும் புறமுமாய் அசைந்து கொண்டிருப்பதை மனம் உணர்கிறது. அசைவற்ற உடலில் அசைகின்ற அந்த சுவாசத்தோடு மனம் இணையற்றும். அந்த சுவாசத்தோடு இணைந்து கலந்து கரைந்து மனம் இயங்கட்டும். அந்த சுவாசத்தோடு மனம் இணைந்து இயங்க இயங்க அந்த சுவாசத்தினுடைய வேகம் இன்னும் படிப்படியாக குறைந்து 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 இன்னும் ஒரு மெல்லிய சுவாசமாய் மாறும். இடதுகை சின்முத்திரை, வலதுகை நாசிகாமுத்திரை, நாடி சுத்தி பிராணாயாமம் செய்து கொள்வோம்.
முதலில் நன்றாக மூச்சை இழுத்துக்கொண்டு இடது மூக்கில் முழுமையாக அந்த மூச்சை விட்டுவிடுங்கள். அதன் பிறகு நாடி சுத்தி பிராணாயாமம் தொடரலாம். அப்படியே கைகள் தவநிலைக்கு வரட்டும். கைகளை தவநிலைக்கு கொண்டு வாருங்கள். மனம் உடலின் மையத்துக்குள் ஒடுங்கி வாங்க. உடலின் மையத்துக்கு வாங்க. முதுகுத்தண்டின் மையத்துக்கு வாங்க. முதுகுத்தண்டின் மையத்திலே சுழுமுனை நாடியிலே மேலும் கீழுமாய் மெல்லிய அசைவாய் தண்டுவட சுத்தி வாழ்க வளமுடன். அப்படியே உடலளவுக்கு மனதால் விரிந்து வாங்க. அப்படியே உடலளவுக்கு விரிந்து வாங்க. அந்த உடல் முழுவதையும் பாருங்கள். உடல் முழுவதையும் உச்சி முதல் பாதம் வரை முழுமையாக பாருங்கள். அசைவற்று அமர்ந்திருக்கும் பருவுடல், அந்த உடலை தாண்டி நாற்புறமும் மனதால் விரிந்து பார்க்கிறோம். இந்த உடல் முழுவதையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்ச எல்லை வரை கடல் போல் நிறைந்திருக்கும் தெய்வீக பேராற்று,
அசைவற்ற உடலையும் அதனை அழித்து கொண்டு விரிந்து பறந்து நிரம்பியிருக்கும் பேராற்றலையும் ஒன்றாக பார்க்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து நிரம்புவதை உணர்கின்றோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் கலந்திருந்த அருட்சோதி வள்ளல் பெருமான் அவர்களை வணங்கிக் கொள்வோம். இன்னும் ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் கலந்திருந்த அனைத்து சித்தர் பெருமக்கள், ஞானியர்கள், யோகியர்கள், மகான்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். இந்த அமைதியான சூழலிலே ஒன்பது மைய தவம் ஏற்றிருக்கிறோம். தவம் தொடக்கம், மூலாதாரம். மூலாதாரம் உடலின் மையம், உயிர் துகள்களின் இயக்க மையம், ஜீவகாந்த சுழற்சியின் மையம் மூலாதாரம். மூலாதாரம் ஒரு ஐந்து முறை ஆழ்ந்து அஸ்வினி முத்திரை செய்து மூலாதாரத்தின் மையத்திற்குள் ஒடுங்குங்கள். மூலாதாரம் மூலாதாரத்தின் மையம், அந்த மையத்துக்குள்ள ஒடுங்கி வாங்க. மூலாதாரத்தின் மைய புள்ளிக்குள்ள ஒடுங்கி வாங்க. அனைவருக்கும் மூலாதாரம் முழுமையாய் இயக்கம் பெறுகிறது. மூலாதாரம் இது ஒரு ஈர்ப்பு மையம், பிரபஞ்ச சக்தி முழுவதையும் முழுமையாக ஈர்த்து
உடல் முழுவதும் நிரப்புகின்ற மையம் மூலாதாரம். மூலாதாரத்தில் அந்த அழுத்தத்தை உணருங்கள். ஒரு நல்ல ஒரு அழுத்த உணர்வு மூலாதாரத்தின் மையத்திலே ஒரு அழுத்த உணர்வு பிரபஞ்ச சக்தியின் அழுத்தம் உணர்ந்து பாருங்கள். மூலாதாரத்தின் மையத்தில் ஒரு புள்ளி அளவுக்கு ஒடுங்கி நிற்கிறோம். அந்த மைய புள்ளியிலிருந்து லேசாக மூச்சை இழுத்துக்கொண்டே அப்படியே மேலே வாங்க, மேலே வாங்க. சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானத்தில் அந்த மூச்சை விட்டுவிடுங்கள். சுவாதிஷ்டானம் நீர்மையம், சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானத்திலிருந்து லேசாக மூச்சை இழுத்துக்கொண்டே இன்னும் மேலே வாங்க. மணிப்பூரகம், மணிப்பூரகத்தில் மூச்சை முழுமையாக விட்டுவிடுங்கள். மணிப்பூரகம் நெருப்பு மையம், ஆழ்ந்து ஒடுங்கி பாருங்க. மணிப்பூரகம் அந்த உணர்வோடு, அந்த உணர்விலே மனம் ஒடுங்கி நில்லுங்கள். மணிப்பூரகம் மணிப்பூரகம் Thank you.
மணிப்பூரகத்திலிருந்து மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே சுழுமுனையில் மேலே வாங்க. அநாகதம், அநாகத மையத்தில் முழுமையாக அந்த மூச்சை விட்டுவிடுங்கள். காற்று மையம், அநாகதம், நெஞ்சு குழி, ஒடுங்கி நில்லுங்கள், ஒடுங்கி பாருங்கள். அநாகத மையத்தில் மனம் ஒடுங்கி 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 இயக்கம் பெறுகிறது. அநாகதம், காற்று மையம், அநாகத மையத்தில் ஒரு அழுத்த உணர்வையும் ஒரு சுழற்சி உணர்வையும் நன்றாக உணர்கின்றோம். உணர்ந்து பாருங்கள். அநாகதத்திலிருந்து லேசாக மூச்சை இழுத்து கொண்டே மேலே வாங்க. விசுத்தி, தொண்டை மையம், விண்மையம், விசுத்தி, விண்மையமாகிய விசுத்தியில் மனம் ஒடுங்கி ஒடுங்கி இயக்கம் பெறட்டும். மெதுவாக விசுத்தி மையத்திலிருந்து லேசாக மூச்சு இழுத்து கொண்டே மேலே வாங்க, மேலே வாங்க. பூர்வ மையம், ஆக்கினை, ஆக்கினை மையத்தில் முழுமையாக அந்த மூச்சை விட்டு விடுங்கள். அப்படியே ஆக்கினை மையத்துக்கு உள்ளே வாங்க. பூர்வ மையத்தின்
சற்று உட்புறமாய் மனம் ஒடுங்கட்டும். அப்படியே ஒடுங்கி புருவ மையத்துக்குள்ள வாங்க. அப்படியே உள்ள ஒடுங்கி வாங்க. ஆக்கினை உணர்வுக்குள்ளாக வாங்க. உணர்வை மேம்படுத்திக் கொள்வதற்காக இரண்டு கண்களையும் ஒரு அரைக்கண் அளவுக்கு மெதுவாக திறங்க. அப்படியே மெதுவாக திறங்க. இரண்டு இமைகளுக்கும் இடையில் உள்ள இடைவெளியை பாருங்கள். அப்படியே அந்த இடைவெளியை பாருங்கள், கூர்ந்து பாருங்கள். அப்படியே கண்களை மூடி ஆக்கினை மையத்துக்குள்ளே போங்க. ஒடுங்கி போங்க, ஒடுங்கி போங்க. அனைவருக்கும் ஆக்கினை உணர்வு முழுமையாக உணரப்படுகிறது. புறுமையத்தின் சற்று உட்புறம் ஆக்கினை மையத்திலே உயிர் உணர்வோடு உணர்வாய் மனம் நிற்கிறது. அங்கு உணர்வு மட்டுமே என்ற நிலை. அந்த உணர்வோடு உணர்வாய் கலந்து கரைந்து மனம் இயங்கட்டும். ஆக்கினை மெதுவாக புருவ மையத்திலிருந்து உயர்ந்து வாங்க. மேலும் உயர்ந்து வாங்க. உயர்ந்து 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 உச்சி, உச்சியின் மையம் சஹஸ்ராதாரம் துரியம். துரியம் பிரம்மரந்திரம் என்று அழைக்கப்படும் துரியம். உச்சியின் மையத்தில் மனம் ஒடுங்கி மையத்திலிருந்து சுழன்று இயங்கட்டும். உச்சியின் மையத்தில் ஒரு புள்ளி அளவில் ஒடுங்கிய மனம் அங்கிருந்து அந்த சகஸ்ராதாரம் என்ற நிலையில் சுழற்சி பெறுவதை உணருங்கள். துரியம் துரிய சக்கரத்தின் இயக்கம் அனைவராலும் முழுமையாய் உணரப்படுவதை உணர்கிறோம். சுழன்று 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 இயங்கிய மனம்
உச்சியின் மையத்தில் ஒரு புள்ளி அளவுக்கு அப்படியே ஒடுங்கி நில்லுங்க. உச்சியின் மையத்தில் ஒரு புள்ளி அளவுக்கு ஒடுங்கி வாங்க, ஒடுங்கி வாங்க. அந்த மைய புள்ளியிலிருந்து மெதுவாக அப்படியே உயர்ந்து 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 வாங்க. துவாதசாங்கம், உச்சியின் மையத்திலிருந்து உயர்ந்து துவாதசாங்கம், மேலும் உயர்ந்து 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 சந்திரன், பூர்ண சந்திரன் உச்சிக்கு மேலே பூரணச்சந்திரன், இன்னும் உயர்ந்து 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 சூரியன், தலை உச்சிக்கு நேர் மேலே சூரியன், சூரியனை மையமாக வைத்து நாற்புறமும் மனதால் விரிந்து வாங்க, விரிந்து 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 வாங்க. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வண்ண வண்ண ஜாலங்களாய் மின்னிக் கொண்டிருக்கும், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அப்படியே அந்த நட்சத்திரங்களோடு மனம் ஊடுருவி விரிந்து 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 செல்லட்டும். அந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் மனதால் விரிந்து வாங்க, விரிந்து விரிந்து பிரபஞ்ச எல்லை வரை மனம் விரிந்து நிற்கட்டும். இயக்க பிரபஞ்சம், இயக்க பிரபஞ்சம் இதுவே சக்திகளம் என்று அழைக்கப்படுகிறது. பிரபஞ்ச எல்லை வரை விரிந்த மனம் பிரபஞ்ச எல்லையிலிருந்து அந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் சூழ்ந்து சுழன்று கொண்டிருக்கும் எண்ணற்ற கோள்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய இயக்க பிரபஞ்சம் சக்தி களம். பிரபஞ்ச எல்லை வரை மனம் விரிந்து நிற்கிறது. விரிந்த மனம் பிரபஞ்ச எல்லை வரை விரிந்த மனம் Thank you.
இயக்கு பிரபஞ்சம் பிரபஞ்ச எல்லை வரை விரிந்து நிற்கும் மனம் இன்னும் அந்த பிரபஞ்ச எல்லையை கடந்து பிரபஞ்ச எல்லையை தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டு தாங்கிக் கொண்டு எல்லையற்ற பரவெளியாய் விளங்குகின்ற இருப்பு நிலை சுத்தவெளி ஆதி அனாதி அந்த வெளியோடு வெளியாய் மனம் கலந்து கரைந்து 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 வெளியோடு வெளியாய் ஒடுங்கட்டும். இருப்பு நிலை தெய்வ நிலை இருள் நிலை இதுவே ஆனந்தம். மனம் அலைகளற்று பேரமைதியில் வெளியோடு வெளியாய் கலந்து நிற்கும் நிலை சிவக்களம். இருப்பு நிலை தெய்வ நிலை வெளியோடு வெளியாய் கலந்து கரைந்த மனம் மெதுவாக மிகவும் மெதுவாக சுருங்கி 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 பிரபஞ்ச எல்லைக்கு வரட்டும். பிரபஞ்ச எல்லைக்கு வாங்க. பிரபஞ்ச எல்லையிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள். பிரபஞ்ச எல்லையில் விரிந்த நின்று மனம் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கும் அந்த வண்ண வண்ண ஜாலங்கள் செய்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை பாருங்கள். அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களின் மையத்திலே நமது பருவுடல் தவநிலையில் ஒரு கச்சிலை போல் அமர்ந்திருப்பதை பாவனையாக பாருங்கள். அப்படியே அந்த பிரபஞ்ச எல்லையிலிருந்து மெதுவாக மிகவும் மெதுவாக சுருங்கி வாங்க, சுருங்கி வாங்க, இன்னும் சுருங்கி 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 சூரியன் சூரியன் சூரியனிலிருந்து மெதுவாக இறங்கி சந்திரன்,
மெதுவாக இறங்கி 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 சந்திரன். இன்னும் சந்திரனிலிருந்து மெதுவாக இறங்கி வாங்க, இறங்கி 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 துவாதசாங்கம். துவாதசாங்கத்திலிருந்து மெதுவாக துரியத்தில் அமர்வோம். துரியம் 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 அப்படியே துரியத்திலிருந்து சுழிமுனை வழியாக ஊடுருவி மூலாதாரத்தை பாருங்கள். உச்சியையும் மூலாதாரத்தையும் ஒன்றாக இணைத்து பாருங்கள். சுழுமுனை நாடி அப்படியே அந்த நாடியிலிருந்து விரிந்து இந்த உடல் முழுவதும் பாருங்கள். உச்சி முதல் பாதம் வரை உடல் முழுவதையும் பாருங்கள். உடலே உணர்வாக, உணர்வே உடலாக, தெய்வீக மகாசக்தி உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் பாய்ந்து நிரம்புவதை உணருங்கள். உச்சியின் வழியாக பிரபஞ்ச சக்தி அபரிமிதமாய் அருவி போல் கொட்டி கொண்டிருக்கும். அந்த பிரபஞ்ச சக்தி உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் நிரம்பி ததும்பி நிற்பதை உணருங்கள். நல்ல தெய்வீக சக்தியே வளரட்டும், ஆன்மீக சக்தியே மலரட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். உடல் முழுமையான ஆரோக்கியம் பெறுகிறது. உடல் முழுவதும் நோய் எதிர்ப்பு சக்தி அபரிமிதமாய் பெருகி நிற்கிறது. மனம் முழுமையான ஆரோக்கியம் பெறுகிறது. ஆக்கமும் ஊக்கமும் அடைகிறது. சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். தம்பதியரை வாழ்த்துவோம். மக்கட்செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோர் உறவினர்கள் நண்பர்களை வாழ்த்துவோம். தொழிற்துறையிலே கடமையிலே தொடர்பு கொண்டோரை வாழ்த்துவோம். எண்ணங்களை புரியாதோர் எதிரிகளாக நினைப்போர் நம்மீது பகைமை எண்ணம் கொண்டோர் இருந்தால் இயற்கை அவர்களை ஒரு கருவியாக்கி நமது வினைகளை தூய்மை செய்கிறது என்ற உயர்ந்த உள்ளத்தோடு பகைவர்களும் மனந்திருந்து நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். இந்த உலகில் உள்ள மனிதகுலம் அனைத்தும் இறை உணர்வு பெற வேண்டும், அறநெறி நின்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். இந்த அரிய வாழ்க்கை கலையை நமக்கு அளித்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை மானசீகமாக வணங்கிக் கொள்வோம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம்
வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவுத் திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் உள்ள மனவளக்கலை மன்றங்களும் அதை சார்ந்த அன்பர்களும் வாழ்க வளமுடன். அந்த மன்றங்களிலெல்லாம் மையங்களிலெல்லாம் அன்போடு தொண்டு செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இன்று இந்த தவத்திலே கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மதுரை மண்டலம், அதை சார்ந்த அறக்கட்டளைகள், அதில் இணைந்திருக்கும் மையங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். இந்த மையங்களிலெல்லாம் தொண்டு செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேற்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியே மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவற்றும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவற்றும் உலகம் முழுவதும் அமைதி நிலவற்றும் அமைதி அமைதி அமைதி. வாழ்க வளமுடன். மெதுவாக தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.